Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த பியூட்டிஃபுல்லான பீட்ஸ் பூஜா பாஸ்கெட்டுக்கு மேட்சிங்க பீட்ஸ்லயே ஹேண்டில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த பூஜா பாஸ்கெட் எப்படி பின்றதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். நீங்க பார்க்கலனா இந்த வீடியோக்கு மேல இருக்கிற ஐகாட்ட லிங்க் கொடுக்கறேன், பாருங்க. இந்த ஹேண்டில் வந்துட்டு வீட் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட போறோம். பிகினர் கூட ரொம்ப ஈஸியா இந்த ஹேண்டில போட்டுடலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முறுக்கு கைப்பிடியும் இந்த மாதிரி வீட் நாட் ஹேண்டிலும் சேர்த்த மாதிரி ஒரு கைப்பிடி பின்னா எப்படி இருக்கும்ட்டு பின்னி பார்த்துருக்கேன் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இது வந்துட்டு இந்த பம்ப்கின் பாஸ்கெட்டுக்கு மேட்சிங்கா இதை நான் பின்னிருப்பேன். இந்த வீடியோட லிங்க்கும் மேல ஐ கார்டில் கொடுக்குறேன். இது நாகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் நீங்க பாத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நியூ மாடல் பீட்ஸ் ஹேண்டில் எப்படி பின்றதுன்ட்டு பார்க்கலாம். இந்த கைப்பிடி பின்றதுக்கு மூணு அடியில ரெண்டு ஒயர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம உள் ஒயரா வச்சு பின்ன போறோம். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர், ரன்னிங் ஒயர்ல இந்த அளவு கைப்பிடி பின்றதுக்கு நீங்க 40 பீட்ஸ் வரைக்கும் கோத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை விட பெரிய கைப்பிடி வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல 50-60 பீட்ஸ் கூட நீங்க கோத்து வச்சுக்கலாம். உள் ஒயரை வந்துட்டு ஒரு 6 அடி வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த உள் ஒயர் இருக்கு பாருங்க, இந்த உள் ஒயரை இந்த இடத்துல சென்டர் பார்த்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு ஹோல்ல விட்டு இன்னொரு ஹோல்ல இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு பக்கம் ஒயரையும் இந்த மாதிரி சரிசமமா வைக்கணும். இப்போ இந்த ரெண்டு பக்கம் ஒயரும் நமக்கு சரிசமமா இருக்கு. இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர்ல பீட்ஸ் கோத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். இந்த ஹோல்ல விட்டு இந்த ஹோல்ல எடுத்துக்கலாம். இந்த ஒயர் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும், அப்பதான் பிரிஞ்சு வராது. ரொம்ப சின்னதா விட்டீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒரு 6 நாட் வரைக்கும் நம்ம பீட்ஸ் இல்லாம போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பீட்ஸ் வச்சு போட்டுக்கலாம். இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்றோம். இந்த லூப் குள்ள இருந்து லெப்ட் சைடு இருக்கிற ஒயரை வெளியே எடுக்கணும், அவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட்ல இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்றோம். இந்த லூப் குள்ள இருந்து இந்த ரெண்டு ஒயரை வெளியே எடுக்கணும். இப்போ நாட் டைட் பண்ணணும், அவ்வளவுதான். இதே மாதிரி தான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாவே நம்ம பின்ன போறோம். இப்போ இதே மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் ஒயரை எடுக்கணும். லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அழகான ஹேண்டில் நமக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி ரைட் ஒயரை வெளியே எடுத்தாச்சு. இப்போ ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்க ஒயரை இந்த லூப்ல இருந்து வெளியே எடுக்கணும். இப்போ இதே மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த லூப்புக்குள்ள இருந்து இப்படி வெளியே எடுக்கணும், அவ்வளோதான். நம்ம முறுக்கு கைப்பிடி பின்னும்போது லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டுன்னு மாற்றி மாற்றி நம்ம பின்னுவோம். இந்த வீட் நாட் ஹேண்டில் பின்னும்போது ரைட் ஹேண்டில் மட்டும் பின்னணும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்தே கூட பீட்ஸ் வச்சு பின்னிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். இந்த மாதிரி பீட்ஸ் இல்லாமல் இந்த கைப்பிடி பின்னும்போது ரைட் ஹேண்டில் மட்டும் இந்த மாதிரி பின்னுங்க. இப்போ பீட்ஸ் வச்சு நம்ம பின்னுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டுன்னு ரெண்டு கையை மாற்றி மாற்றி நம்ம பின்னணும். இப்போ இதே மாதிரி 6 நாட் வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பீட் சேர்த்துக்கலாம். இப்போ ரைட் சைடு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீட் சேர்த்துருக்கேன். பீட் சேர்த்துட்டு லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போகணும். லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணி தான் இந்த நாட்டை இப்படி போடணும், அப்போ தான் கரெக்டாக வரும். நீங்கள் ரைட் ஹேண்டில் போட்டிங்கன்னா வராது. இப்போ ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி ரெண்டு முறை பண்ணணும். இப்போ பீட்ஸ் இல்லாமல் பண்ணும்போது நம்ம ஒரு முறை தான் பண்ணோம் இல்லையா, பீட் சேர்த்து வச்சு பின்னும்போது ரெண்டு முறை இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி அந்த லூப்ல இருந்து அந்த ஒயரை வெளியே எடுக்கணும். இப்போ இன்னொரு பீட்ஸ் சேர்த்துட்டு இப்போ ரைட் ஹேண்டு கொண்டு வந்துடலாம். ரைட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்ல இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். இதே மாதிரி இன்னொரு முறை இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்ல இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். பீட்ஸ் வச்சு போடும்போது ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு மாற்றி மாற்றி பின்னணும். ரெண்டு முறை லூப் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி அந்த நாட் போடணும். அப்போ தான் இந்த மாதிரி சைடில் வந்துட்டு இந்த மொட்டு மாதிரி நமக்கு வரும். இந்த ஹேண்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்டு கொண்டு வந்துடலாம். லெஃப்ட் ஹேண்டு கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்ல இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். இப்போ இதே மாதிரி இன்னொரு முறை ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். லூப் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த லூப்ல இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். இந்த டைப் ஹேண்டில் பீட்ஸ் வச்சு நம்மளோட சேனலில் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பின்னி பார்த்தா எப்படி இருக்கும்ன்ட்டு பின்னி பார்த்துருக்கோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் ஹேண்டு கொண்டு வந்தாச்சு. ரைட் ஹேண்டு கொண்டு வந்துட்டு பீட்ஸ் சேர்த்துக்கோங்க. பீட்ஸ் சேர்த்துட்டு ரைட் ஹேண்டில் இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்ல இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கிறோம். ரெண்டு முறை பண்ணணும், அப்போ தான் இந்த ஹேண்டில் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ ரெண்டு முறை பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த ஒயரை லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போகணும். எப்படி மடிச்சு கொண்டு போகிறேன் பாருங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போயிட்டு பீட்ஸ் சேர்த்துக்கோங்க. மல்டி கலரில் இந்த கூடை பின்னிருக்கிறதுனால 5-5 பீட்ஸ் மல்டி கலரில் சேர்த்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் கூட இந்த கூடைக்கு ஹேண்டில் நீங்கள் பின்னிக்கலாம். இப்போ 1, 2 முறை லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்பில் இருந்து இந்த ஒயரை வெளியே எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான்.
இந்த பூஜா பேஸ்கெட் வந்துட்டு மல்டி கலர் பீட்ஸ் வச்சு போட்டிருக்கிறதுனால ஹேண்டிலும் மல்டி கலரில் இருக்கணும்னு சொல்லிட்டு ரன்னிங் ஒயரில் அஞ்சு அஞ்சு கலராக கோர்த்து வச்சுருந்தேன். இப்போது அஞ்சு ரெட் கலர் முடிஞ்சிருச்சு, அடுத்து அஞ்சு ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சு இந்த ஹேண்டில் பின்ன போகிறோம். அதுக்கப்புறம் பிங்க்கு, ஆரஞ்சு, ப்ளூ, எல்லோ, க்ரீன், பிங்க்குன்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாகவே நான் போட்டிருப்பேன். நீங்கள் கூடையில் என்ன கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி ஹேண்டில்லையும் போட்டுக்கோங்க. இந்த டைப் ஹேண்டில் மார்க்கெட் கூடைக்கும் போடலாமான்னு சொல்லிட்டு நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க. இது வந்துட்டு பூஜா பேஸ்கெட்டுக்கு மட்டும்தான் மேட்சிங்காக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹெவி வெயிட் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கைப்பிடி வச்சு தூக்கும் போது சைடில் முள்ளு முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க, அது வந்துட்டு கையை குத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது, கை வலிக்கும். ஸோ மார்க்கெட் பேக் வந்துட்டு உருட்டு கைப்பிடி மாதிரி, அஞ்சு ஒயர் உருட்டு கைப்பிடி இல்லைனாக்கா முறுக்கு கைப்பிடி அந்த மாதிரி டைப் ஹேண்டில் போடுங்க. பூஜா குடைக்கு நம்ம ரொம்ப ஹெவி வெயிட்லாம் வச்சு எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஒரு தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூ இது மட்டும்தான் வச்சு எடுத்துகிட்டு போவோம். அதனால் இது பூஜா குடைக்கு மேட்சிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி பீட்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே பின்னிட்டு பார்க்கலாம். ரன்னிங் ஒயரில் 40 பீட்ஸ் கோர்த்து வச்சுருந்தோம், இப்போ 40 பீட்ஸையும் வச்சு இந்த ஹேண்டில் பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த எண்டிங்லேயும் பீட்ஸ் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த பக்கத்துலேயும் 6 நாட் வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இதை ஒரு முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடி போட்டுட்டு இன்னொரு பக்கத்தை இந்த கூடையில் சென்டர் பார்த்து நம்ம செட் பண்ணணும். நீங்கள் போடுற பேஸ்கெட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சென்டர் பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் சரிசமமாக இருக்கணும், ஓகேவா? அதுதான் சென்டர். இப்போது இந்த ஹோலில் 2 ஒயர், இந்த ஹோலில் 3 ஒயர் ரன்னிங் ஒயரோடு சேர்த்து இந்த மாதிரி சேர்த்து 2 ஒயராக எடுத்து நல்லா டைட்டாக முடி போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஒயர் 1, ரைட் ஒயர் 1 எடுத்து இந்த மாதிரி 2 முடி போடணும். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். முடி போட்டுட்டு ஒயரை கட் பண்ணி விடுறாதீங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்துடும். இது ரொம்ப குட்டி பேஸ்கெட் அப்படின்றதுனால இந்த முடி போடுறது உள்ளே சொருகி விடுறதெல்லாம் என்னால் சரியாக காமிக்க முடியல. ஒரு ஒரு வீடியோவில் நமக்கு கிளியராக தெரியும். இப்போ பாருங்க, 2 ஒயர் எடுத்து முடி போட்டாச்சு. இப்போ இன்னொரு 2 ஒயர் எடுத்து இந்த மாதிரி 2 முடி போடுறேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், இன்னும் நிறைய விதமான ஹேண்டில் ஐடியாஸ் இருக்குது. ரொம்ப ஈஸி மெத்தடில் ஹேண்டில்லாம் எப்படி பின்னணும்ட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது எல்லா ஒயர்ஸையும் 2 முடி போட்டாச்சு. முடி போட்டுட்டு ஒயரை கட் பண்ணக்கூடாது. எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகி விடுங்க, அப்போ தான் உள்ளுக்குள்ளே ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸாக உள்ளுக்குள்ளே சொருகி விடுறத சரியாக என்னால் காமிக்க முடியல. நம்ம கூட ஃபினிஷ் பண்ணிட்டு ஒயர் சொருகி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் சொருகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரே ஸ்ட்ரைட்டில் இந்த மாதிரி 3 ஒயர், ஒரு பக்கத்தில் 2 ஒயர் ஃபுல்லாகவே சொருகி முடிச்சாச்சு. இப்போது இந்த பியூட்டிஃபுல்லான ஹேண்டில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.